இது பாத்தீங்கன்னா அலாவுதீன் விளக்கு. அலாவுதீன் சூப்பரா இருக்கு பிரதர். இது பழைய காலத்து டெலிபோனுங்க, நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. அது நல்லா வெயிட்டாவும் இருக்கு. இங்க பாருங்க சாண்ட் கிளாக்கு, இதெல்லாம் சின்ன வயசுல பாத்துருப்போம். இது பாத்திருக்கீங்களா? அந்த காலத்துல யூஸ் பண்ணிருப்போம். என் கையில இருக்கிற டேபிள் ஃபேனு இது சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தனா ஃபேன் சுத்தும் லைட் ஏரியும் பாருங்க. அலுமினியம்ல பாத்தீங்கன்னா டபரா செட் இருக்குது, இட்லி பானை இருக்குது, பாய்லர் இருக்குது, இதெல்லாமே செட்டா இருந்து செட் இருக்கும். இது பாத்தீங்கன்னா அண்டி, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 160. இது பாத்தீங்கன்னா அவங்க மினியேச்சர்லயே தராங்க, டைனியா அழகா இருக்கும். உடன்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சப்பாத்தி கட்டை இருக்குது, சாப்பிங் போர்டு இருக்குது, உடன் உரல் இருக்குது, பேக்கிங் பேன் இருக்குது, மூணு பவுல் இருக்குது, ஸ்பூன்ஸ் இருக்குது. பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இது, உள்ள பாட்டில்ஸ் ஆரஞ்சு அவங்களே கொடுத்துருப்பாங்க சும்மா விளையாடுறதுக்கு பசங்க. சரியலாவே அரைக்கலாம் இது. ஓகே, இது பாத்தீங்கன்னா கரண்ட் இதுதான், அடாப்டர் இருக்கும். இது பாத்தீங்கன்னா டிவி செட்டு, இது ஒரு பெட் செட்டு, பிளாஸ்க்கு, இது பாத்தீங்கன்னா மைக்ரான்ஸ், இது பீஸா, இது சாண்ட்விச் ட்ரே, ஒயின் பாட்டில்ஸ், பெய்லிஸ், பேம்பூ மினியேச்சர் சொல்லுவோம். இது இம்போர்ட்டட்ல இருக்கும். ஃபினிஷிங்லாம் ஒன்னொன்னு அழகா இருக்கும் பேம்பூ மினியேச்சர்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பண்டி சேனல். நான் தான் உங்க பிரசாந்த் பிங்கி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஹோம் டெக்கர் ஷாப்ல தான் வந்திருக்கோம். இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்ல மினியேச்சர்ஸ்ங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மினியேச்சர்ஸா தான் இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்காக தான் பிரதர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. பிரதர், உங்க நேம்? என்னோட நேம் அஃப்ரோஸ். கடையை பத்தி சொல்லுங்க. நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஹோம் டெக்கர் நேம். ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராயப்பேட்டா டாக்டர் பெசன்ட் ரோடு பூரிகா ஷோரூம் ஆப்போசிட்ல, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது. சரிங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. பிராஸ், ஸ்டீல், அயர்ன், மட், ஸ்டோனு, கிளாஸ், ஏகப்பட்ட இம்போர்டட் ஐட்டம் இருந்து இருக்குது. நம்ம பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இன்டர்நேஷனல் டெலிவரியும் பண்றோம். கேஷ் ஆன் டெலிவரி? கேஷ் ஆன் டெலிவரி இல்ல, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும். என்னென்ன ப்ராடக்ட் மொத்தமா இருக்கு மினிச்சர்ஸ்ல? ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மேலே இருக்கும் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்புக்கு வந்தோன்னா ஒன்றொன்றா பார்த்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம, இல்லையா? நம்மளோட ஆப் இருக்குது, ஆப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஆர்டர் 750. ஆமாம். ரீட்டெயிலும் பண்ணுறோம், ஹோல்சேலும் பண்ணுறோம். ஓகேங்க. ஹோல்சேல் பண்ணால் பல்காக எடுக்கிற மாதிரி. இப்போ சேனல் புதுசாக பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் யூஸ்ஃபுல் கண்டென்ட் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பிரதர் சொல்ல போகிறாரு. ரேட் கண்டிப்பாக முக்கியம். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ரேட்டுன்னு டீட்டெயிலாக நம்ம A to Z தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். அடுத்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா 15 ரூபா, 15 ரூபீஸ். சூப்பர் சார். இது டம்ளர் 10 ரூபா வரும். டம்ளர் 10 ரூபாங்களா? இது பாத்தீங்கன்னா பக்கடை இடிக்கி சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம் அந்த இடிக்கு. இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ் போட்டு. பாத்தீங்கன்னா சொம்பு, சொம்பு இது வாட்டர் ஃபில்டர், சின்ன பசங்க தண்ணி கிண்ணி போட்டு யூஸ் பண்ணி விளையாடிக்கலாம். இப்போ நம்ம ரியலா வேணாலும் ரியலா வாங்கிக்கலாம் தண்ணி வர மாதிரி. பாத்தீங்கன்னா 35 ரூபா வரும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 150 வருது. நல்லா குவாலிட்டியாக இருக்கும், ஷார்ப் எஜஸ்லாம் எதுவும் இருக்காது உங்களுக்கு. கரண்டி செட்டாக வருங்களா இல்லை தனியாக? கரண்டி தனி. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 3, அது சைஸ் வரையாக வரும் உங்களுக்கு 3. ஓகே. இது 1, இது 2, இது 3. இது 110 வரும், இது 125 வரும், அது 150 வரும். உங்களுக்கு செட்டாக வேணா 385 வரும், தனியாக வேணா தனியாக வரும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. பித்தளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கும் இருக்குது, ஷோகேஸில் வைக்கிறதுக்கும் இருக்குது, நம்ம சும்மா பசங்க விளையாடுறதுக்கும் எதுக்காவது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா அலாவுதீன் விளக்கு. அலாவுதீன் சூப்பராக இருக்கு பிரதர். இது 110 ரூபீஸுங்க. இது பார்த்தீங்கன்னா முறுக்கு புளிரது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 வரும் உங்களுக்கு. வெறும் ஒரே அச்சுங்களா? ஒரே அச்சு தான். ரெண்டு மூணு அச்சுலாம் இருக்குமா தனியாக? அது இல்லை இல்லை, அது இல்லை வருதல். பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கேஸ் ஸ்டோவ் 2 செட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். பார்க்கலாம்.
இது பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கும். ஹெவி பிரைஸ் பாத்தீங்கன்னா 450 வருது, லைட் வெயிட் பாத்தீங்கன்னா 120 வருது. இது பாத்தீங்கன்னா ஹேமர் கெட்டல், இது ஏதாவது ஊத்தி பால் காய்ச்சறதுக்கு அதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இட்லி பானை, இதுல பாத்தீங்கன்னா மூணு தட்டு வரும் உங்களுக்கு இட்லி பானையில. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 240 வரும். இது பாத்தீங்கன்னா டெலிஃபோனு, டெலிஃபோன் எவ்வளோ ஹெவியா இருக்கு பாருங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 400 வருது. இது பாத்தீங்கன்னா 260 வருது. இது என்ன பிரதர்? இது பைனாகுலர். இது பாருங்க, இது பழைய காலத்து டெலிஃபோனுங்க, நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. அதாவது நல்லா வெயிட்டாவும் இருக்கு. இது வெயிட்லெஸ் இருக்கா பிரதர்? இல்ல வெயிட்லெஸ் கிடையாது, வெயிட் மட்டும்தான். ஓகே, நல்லா ஷோகேஸுக்கு வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க சாண்ட் கிளாக்கு, இதெல்லாம் சின்ன வயசுல பார்த்துருப்போம். செம்மையா இருக்கு பாருங்க. இது பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருப்போம். சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க என் கையில் இருக்கிற டேபிள் ஃபேனு, இது சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தனா ஃபேன் சுற்றும், லைட்டு எரியும் பாருங்க. நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ லைட்டாக காற்று வருதுங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன பிரதர்? 260 வரும். 260ங்களா? ஓகே ஓகே. இங்கே பாருங்க மாட்டு வண்டி இருக்கு, அதே மாதிரி குதிரை வண்டி இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு. நீங்கள் டிவிக்கு மேலே அந்த ஷோகேஸ்ல வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்ன ரேட் பிரதர் வருது? மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா 300 வரும், குதிரை வண்டி பார்த்தீங்கன்னா 400 வரும். இந்த ரெண்டு மாடு செம்மரெலாம் அதெல்லாம் இருக்குங்களா? அது இல்லைங்களா? ஓகேங்க. உங்க பார்த்தீங்கன்னா அயன் ஐட்டம்ஸும் வச்சிருக்காங்க. இப்போ அயன் பார்த்தீங்கன்னா நம்மள்ட ரியல் குக்கிங்க்கு தான் ஃபுல்லாகவே யூஸ். ரியல் குக்கிங், ஆமாம், ரியலாகவே குக் பண்ணலாம். குக்கிங் சேனலுக்குமே இது வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. வேணும் பாருங்க, குக்கிங் சேனல் யாராச்சும் வீடியோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. இங்கே சீப்பஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 50, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 70. பனியாரக்கல்லு, இது ஃப்ரைட் ரைஸ் பேன், நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலலாம் பார்த்துருப்போம். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 90. இந்த கடாய் பார்த்தீங்கன்னா பெருசு, இது பார்த்தீங்கன்னா 100. சின்னது வேணா 60 வரும். ஓகே. இது பாத்தீங்கன்னா புரோட்டாக்கல்லு. புரோட்டாக்கல் கடையில எல்லாம் பாத்துருப்போம்ல, அந்த கடை கடையில எல்லாம் பாத்துருக்கீங்க. புரோட்டாக்கல்லு எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான கரண்டி. இது என்ன பிரைஸ் வருது? தோசை கரண்டி, ஜல்லி கரண்டி, சாம்பார் கரண்டி மூணு இருக்கு. இது ஜல்லி கரண்டி 45, தோசை கரண்டி 35, சாம்பார் கரண்டி 40. அடுப்பு வச்சிருக்கீங்களா? இது வந்து ரியலாவே குக் பண்றதுக்கு தான் அடுப்பு. இதெல்லாம் ரெண்டு ஸ்டவ் அடுப்பு வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டவ் அடுப்பு வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன பிரதர் வருது? ஒரு ஸ்டவ் இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா இது 70 ரூபீஸ் வரும். இது பாத்தீங்கன்னா 110 வரும். ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 130 வரும் உங்களுக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்கும். ஷார்ப் எஜஸ்லாம் எதுவும் ஒரு சைடு ஓரம் நீரும் கிளியாசி அது கை. ஆமா. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 200 வரும். சிங்கிள் ஸ்டவ் பிரதர், சிங்கிள் டபுள் ஸ்டவ் பாத்தீங்கன்னா 300 வரும். சூப்பர் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அலுமினியம் கலெக்ஷன். அலுமினியமில் பார்த்தீங்கன்னா டபரா செட் இருக்குது, இட்லி பானை இருக்குது, பாய்லர் இருக்குது, இதெல்லாமே செட்டாக வந்து செட் 5 செட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அண்டி, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160. இது இது அடி 5 வரும். 160 தாங்க. 5 ஃபுல்லாக அலுமினியத்தில் இவங்க எல்லா இதுலையுமே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பாய்லர், பாய்லர் அலுமினியம் பாய்லர். வீட்டில் யூஸ் பண்ணுற சாதா குக்கர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸ் பிராண்டு. பிராண்டுங்களா? ஆமாம், அவங்க பிராண்டே தரது ஹாக்கின்ஸ். அவங்க பிராண்ட் தரது. என்ன பிரதர் சொல்கிறீங்க, புதுசு புதுசாலாம் இருக்குது? இது பார்த்தீங்கன்னா அவங்க மினியேச்சர்லே தராங்க, டைனியாக அழகாக இருக்கும். ஓகே பிரதர். இது குக்கிங் பண்ணுற மாதிரி? ஆமாம், இது குக் பண்ணலாம். குக்கிங் சேனலுக்கு இது தான் யூஸ் பண்ணுறாங்க. போட்டு இப்படி போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் விட்ட பிறகு பாருங்க. இது என்ன ரேட் பிரதர் வருது? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 210 வருது. 210ங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வுட் ஐட்டம்ஸ். வுட்டனில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சப்பாத்தி கட்டை இருக்குது, சாப்பிங் போர்டு இருக்குது, வுட்டன் உரல் இருக்குது, பேக்கிங் பேன் இருக்குது, மூணு பவுல் இருக்குது, ஸ்பூன்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டைலாம் யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் தனியில் வாஷ் பண்ணிக்கலாம், வுட்டு ஒன்றும் ஆகாது. சாப்பிங் போர்டு பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ் வருது செட்டு. இது சின்னது, இது 60 ரூபீஸ் வரும் சின்னது. இது பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் வரும் பெருசு. இதோட பெருசுங்களா? ஆமாம். சப்பாத்தி கட்டை பாருங்க, பெருசு இருக்கு, சின்னது இருக்கு, எது இருந்தாலும் வாங்கிக்கலாம். ப்ரைஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வுட்டன் உரல், இது 3 செட் பவுலு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 வருது. ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 வருது. சூப்பர் பிரதர். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செட் இருக்குது. ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டாக எடுத்தால் 650 வரும். ஓகே. தனியாக எடுத்தால் ஒரு பீஸ் 150 வரும். இல்லை நீங்கள் தனித்தனியாக இருந்தாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், செட்டாக வேணாலும் செட்டாக எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். செட்டாக இருக்குது எல்லாமே.
இது பாத்தீங்கன்னா செட்டு. இந்த செட்டு பாத்தீங்கன்னா 1850 வருது. தேவையானது எல்லாமே ஹாக்கின்ஸ் குக்கர், மசாலா டப்பா, சொம்பு, விஸ்கரி, இடிக்கி, கிரேட்டரு, 4 ஸ்பூனு, கப்பன் சாசர், பிளேட்டு எல்லாமே வந்துடும். இந்த செட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1850 வருது செட்டு. நீங்க தனியா வேணாலும் தனியா எடுத்துக்கலாம், இல்ல நான் ஸ்டாண்ட் மட்டும் கொடுங்க, நான் ஸ்டாண்ட் எடுத்துட்டு நானே பிக் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறனா கூட நீங்க பண்ணிக்கலாம். வெறும் ஸ்டாண்ட் வேணா உங்களுக்கு 650 வரும். 650 வருங்களா? என் பிரதர், இப்போ உட்டன் மொத்தமாக எல்லாத்துலேயும் கலந்து எடுத்துறது அது அது ஓவரால் நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான் நம்ம பில் போட்டு சொல்லுவோம். டிஸ்கவுண்ட்லாம் இருக்கா பிரதர்? ஆஃபர் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ரேட் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், ஏன்னா மார்ஜின் வைக்கும் போதே கம்மியாக வச்சிருப்போம், அதனால ஃபிக்ஸட். வேற என்ன ஐட்டம்? வாஷிங் மிஷின். இது வாஷிங் மிஷினா? ஆமாம். இப்போ நம்ம மிரர் வச்சது பார்த்தோம் கபோர்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உட்டன் டைப் மாதிரி வரும், ஆனால் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வருது. 150 உள்ள காசுலாம் வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள் டைனிங் டேபிள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டேபிள் வச்சுட்டாங்க, சேரும் இருக்குது பாருங்கள். எல்லாம் சின்ன குழந்தைங்களாம் கொடுத்தா சூப்பராக விளையாடுவாங்க, கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு. இது ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா 250 வருது. நல்லா குவாலிட்டியாக இருக்கும், நல்லா உள்ள ஸ்டோர் உள்ள பாட்டில்ஸ் ஆரஞ்சு அவங்களே கொடுத்துருப்பாங்க சும்மா விளையாடுறதுக்கு பசங்க. ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரியல் கிரைண்டரு. ரியல் கிரைண்டருங்களா? ஆமாம். இதில் ஆட்டிக்கலாமா? இது ரியலாகவே அரைக்கலாம். இது ஓகே. இது பார்த்தீங்கன்னா கரண்ட்டு, இதுதான் அடாப்டர் இருக்கும். ஓகே, உங்களுக்கு வாரண்டியும் இருக்குது. இதுக்கு வாரண்டியோட வேணா உங்களுக்கு 1300 வரும். 1300? ஆமாம். பாருங்கள், ரியலாகவே அரைச்சிக்கலாம், மாவு கூற அடிச்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. இது என்ன கலர் டிஃப்ரென்ஸ்? இது ஒரே ஒரு கலர் தானே? கலர் இருக்கும், ரெட் இருக்கும், பிளாக் இருக்கும், ஒயிட் இருக்கும். ஓகே பிரதர், சொல்லுங்க பிரதர், இதெல்லாம் என்ன பிரதர்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே குக்கிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம டால் ஹவுஸ் மினியேச்சர் சொல்லுவோம், இம்போர்ட்டட் ஐட்டம் இது ஃபுல்லாகவே. இது பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட்டும் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட் செட்டு, பாத்ரூம் செட்டு, கிச்சன் கேபினெட்ஸு அது மாதிரி செட்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம். டிவி செட்டு அது மாதிரி இருக்குது நம்மள்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா பெட் செட் இருக்குது, பாத்ரூம் செட் இருக்குது. பெட் செட்டில் பாருங்கள் சேரில் வந்து லேடி உட்காந்துருக்காங்க மாதிரி. இது பார்த்தீங்கன்னா டிவி செட்டு, இது ஒரு பெட் செட்டு. இதெல்லாம் செட்டா எவ்வளவு பிரதர் வருது? இது செட்டு ஒன்னொன்னு ஒரு ஒரு பிரைஸ் நம்மளோட ஆப்ல பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கோம். மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா ஒயின் பாட்டில்ஸ், இது கிரேப், எக், ஓகே, ஹாட் டாக். அது இது பாத்தீங்கன்னா லாம்ப், இது பாத்தீங்கன்னா ஃபிளாஸ்க், இது பாத்தீங்கன்னா மைக்ரான்ஸ், இது பீஸா, இது சாண்ட்விச் ட்ரே, இது ஒயின் பாட்டில்ஸ், பெய்லிஸு, இது பாருங்கள் ஜாக் டேனியல்ஸ் அதெல்லாம் இருக்குது. உள்ள விஸ்கி இருக்குது, பர்கரு, சீஸு, ஹேண்ட்பேக்கு, டீ செட்டு மாதிரி இருக்குது, ஃப்ளவர் வேஸு. ஓகே, இது டீ, காஃபி, சுகர் போட்டு வச்சுக்கலாம் ஏதாச்சும். இது மாப்பும் பக்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா செஸ்ஸு, நம்ம நல்லா பெருசாக விளாடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்னது மினியேச்சர் என்ன கார்ட்ஸு, துப்பாக்கி, கால்குலேட்டரு. இது பார்த்தீங்கன்னா பேன்ஸு, ஏதாவது குக் பண்ணுறதுக்கான பேன்ஸு. இது ஃப்ளாஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மெட்டலில் பார்த்துட்டோம். இது கிளாஸ் ஐட்டம்ஸ், இது ஃபுல்லாகவே ரொம்ப டைனியாக அழகாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க, ஒன்று ஒன்றும் மைனூட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு, சும்மா ஏதாச்சும் உள்ளே பூகி போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசலில் லெஃப்டில் வச்சுருக்க மாதிரி கிளாஸ் வேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஜக்கு, தண்ணி ஊற்றி குடிக்கிற ஜக்கு. பேம்பு மினியேச்சர் சொல்லுவோம், இது இம்போர்ட்டடில் இருக்கும். ஃபினிஷிங்லாம் ஒன்று ஒன்றும் அழகாக இருக்கும் பேம்பு மினியேச்சரில். இது ப்ரைஸ் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 125, 160, 100, இது வந்து 125. இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரிஸு, பென்சிலு, பென்னு அது மாதிரி சின்ன பசங்களுக்கு தேவையானது இருக்குது. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் சார்? இது வந்து 30 ருபீஸில் பென்சில் இருக்குது, 20 ருபீஸில் பென் இருக்குது,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரேசர்ஸ், உங்களுக்கு எரேசர்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சிலிகான் பேக்கு சின்ன பசங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸு ஃபுல்லாகவே. கார்டன் மினிச்சரில் பார்த்தீங்கன்னா பேர்ஸ்லாம் இருக்குது நிறையா கப்பிள்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ஸ்லாம் 140, 150, 160 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும். 120, 100 செராமிக்ல ரெசின்னு சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல். இது நல்லா இருக்கும். இதுலேயே கார்டனுக்கு டாக் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, கோழி இருக்குது, யானை இருக்குது, இது மாதிரி நிறையா இருக்குது. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க, பிளாக் கலர் ராயல் என்ஃபீல்ட். இது என்ன ப்ரைஸ் பிரதர் வருது? 1750 வரும். ஓகே, இந்த கார் என்ன ப்ரைஸ் பிரதர் வருது? இது வந்து 1000 வரும். ஃபெராரி போர்ஷு 1100 வரும். 1100 காட்டி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் 795 வரும். ஸ்மால்லாம் ஓகே, எல்லாமே பெருசாக இருக்க மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். கேடிஎம் என்ன பிரதர் வருது? அதுவும் 795 வரும். ஓகேங்க பிரதர், பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு எக்ஸிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டைல் தரணும்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணணும்னு ஆசை இருக்கும், பிஸ்னஸ் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். மினிச்சர்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஐடியாஸ் அதை கொடுப்பீங்களா? ஆ, அவங்க வந்தால் கண்டிப்பாக அதை பண்ணிடுறாங்க. ஓகேங்க. ஐடியாஸ் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. மினிச்சர் சைடில் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மினிச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் அப்புறம் குக்கிங்க்கெலாம் நிறைய தேவைப்படும். அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறவங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா விளாடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.